பந்தி இன்னைக்கு நம்ம பரமபதம் விளையாட்டு விளையாடலாமா? தாய கட்டைக்கு பதிலா இந்த டைஸ் வெச்சு உருட்டி விட்டு விளையாடலாம் பந்தி. என்ன நான்ஸ் இது? பரமபதம் போர்டு ரொம்ப சின்னதா இருக்கு. டைஸ் கண்ணுக்கே தெரியல. இதுதான் காயின்ஸா? இது வெச்சு எப்படி விளையாட முடியும்? சரி, நம்ம சூப்பரா விளையாடுற மாதிரி நானே ஒன்னு ரெடி பண்ணி கொண்டு வரேன். இருங்க, இங்க பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்கு பரமபதம்னு. பாம்பு எங்க இருக்கு, ஏணி எங்க இருக்குன்னு நல்லா தெளிவா தெரியும். பண்டி அண்ணா, தாயக்கட்டைக்கு பதிலா இந்த மாதிரி பெருசா டைஸ் நானே ரெடி பண்ணினதுனா தாயக்கட்டையில இருக்கிற மாதிரியே எல்லா நம்பர்ஸும் இருக்கும். இங்க பாத்தீங்களா சூப்பரா விழுகுது. பரவாயில்ல சிண்டோ, நீ கூட சூப்பரா தான் ரெடி பண்ணிட்டு வந்திருக்க டைஸ. சரி, எங்க டீம்ல இருந்து காயின்க்கு பதிலா நான் தான் இறங்க போறேன். எங்க டீமுக்கு நான் வர்றேன். ஓகே கைஸ், எங்க டீம்ல நான் தான் காயினா இருக்க போறேன். ரோஸ், இந்த பர்த்டே டிரஸ் வச்சு எப்படி உன்னால இந்த இதுக்குள்ள நடக்க முடியும்? நீ பேசாம டைஸ் உருட்டி போடு, நான் காயினா இருக்கேன். இந்த தாய கட்டில எது எப்படி போடணும்னு எனக்கு தான் தெரியும். எப்படியாவது இந்த கேமை ஜெயிக்கிறேன் பாருங்க. அண்ணா எல்லாரும் பாத்துக்கோங்கண்ணா, நான் எடுத்து தாயம் போட்டு உள்ள போக போறேன். இந்த டைஸ நான் செஞ்சதே நான் ஜெயிக்கணுங்கறக்காகத்தான். இப்ப தாயம் போடுறேன் பாருங்க. ஐயா, தாயம் விழுந்துருச்சு, நான் உள்ள போக போறேன். நான் தான் ஃபர்ஸ்ட் தாயம் போட்டு உள்ள போறேன் இந்த கேம்லயே. என்னடா சிண்டு டக்குன்னு தாயம் போட்டா, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. சரி, நான் இப்ப ட்ரை பண்ணி பாக்குறேன் தாயம் விழுகுதான்னு. அடக்கடவுளே, நாலு விழுந்துருச்சு, போச்சு. ஓகே, இப்ப நான் ட்ரை பண்றேன். ஓ மை காட், ஒரு பெரிய ஏணி இருக்கே, அது போடணும்னா எவ்வளவு போடணும்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஜாஸ்தியா போடணும். வேண்டாம், 3 போடுவோம். பாத்தீங்களா, எனக்கு 3 விழுந்துருச்சு. நான் ஏணி ஏற போறேன், நல்லா பாத்துக்கோங்க. நான் யாரையும் ஏமாத்தல. அடுத்தது எவ்வளவு போட்டா ஏணி ஏறலான்னு பாக்கலாம். 1, 2, ஐயோ பாம்பு இருக்கு. 3, 4, 5, 6, 7, 8 போட்டா ஏணி ஏறலாம். ஆனா 8 போட முடியாது, அதனால 6 போட்டுடலாம். இங்க பாருங்க, நான் 6 போட்டுட்டேன். 1, 2, 3, 4, 5, 6. கடவுளே, இந்த டைமாவது எனக்கு தாய விழுகணும், தாய விழுகணும், தாய விழுகணும், தாய விழுகணும். ஐயா, தாயம் விழுந்துருச்சு எனக்கு. ஒரு தாயம் போட்டு உள்ள போறதுக்குள்ளயே கண்ணை கட்ட ஆரம்பிச்சிருச்சே. ஓகே, தாயம் போட்டா திருப்பி போடலாம், நான் போடுறேன். ஐயோ, இங்க போய் விழுந்துருச்சா பண்டி? என்ன பண்டி கூரை மேல தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க? சாரிப்பா சாரிப்பா, 5 தான் விழுந்திருக்கு, பாத்துக்கோங்க. 4, 5. ஓ மை காட், இந்த டைமும் எங்களுக்கு தாயம் விழுகவே இல்ல. 2 போட்டா நம்ம ஏணி ஏறிடலாம். கரெக்டா டைஸ உருட்டி 2 போட்டுடலாம். நல்லா பாத்துக்கோங்க. 2, நான் ஏணி ஏற போறேன். ஏணி ஏறிட்டு இப்ப ஏணி ஆட்டம் ஆட போறேன். பக்கத்திலேயே ஏணி இருக்கு, தாயம் போட்டா ஏணி ஏறலாம். அண்ணா, பக்கத்திலேயே ஏணி இருக்குடா, தாயம் போட்டுருக்கேன். நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கிறது இது வரைக்கும் யாருக்கும் தெரியல, கடைசி வரைக்கும் மாட்டக்கூடாது. பாத்துக்கோங்க, நான் தாயம் போட்டுட்டேன், இப்ப ஏணி ஏற போறேன். அச்சோ, நம்மளே தேவையில்லாம வாய் விட்டு மாட்டிக்குவோம் போல இருக்கே. சரி, இந்த டைம் ஏணி ஏறாம வேற ஏதாவது போடுவோம். அக்கா, அப்படியெல்லாம் இல்லக்கா, இப்ப போடுறேன் பாருங்க. பாருங்க, தாயம் தான் விழுந்திருக்கு, ஏணி எல்லாம் நான் ஏறவே இல்ல பாருங்க. டே சிண்டு, 69ல இருந்து 70க்கு போகாம 68க்கு போயிருக்க பாரு. ஓ, அந்த பக்கம் தப்பா போயிட்டேனா? சாரிக்கா சாரிக்கா, நான் பார்க்கல. ஓகே, 69ல இருந்து இப்ப நான் 70க்கு வந்துட்டேன். ஓகே, நான்சி அண்ட் ரோஸ் டீம் நல்லா பாத்துக்கோங்க, நான் இப்ப டைஸ் போட போறேன். 3 விழுந்திருக்கு எனக்கு. 1, 2, 3. நான்சி, நான் இந்த டைம் நான் போட்டு பார்க்கறேன். நான்சி, தாயம் விழுகுதான் பார்க்கலாம். கடவுளே, தாயம் விழுகணும், தாயம் விழுகணும், தாயம் விழுகணும். போச்சு, இந்த டைமும் தாயம் விழுகல நமக்கு. அக்கா, நான் போடுறேன்க்கா, நல்லா பாத்துக்கோங்க. எத்தனை போட்டா ஏணி ஏறலாம்? 1, 2, 3, 4 போட்டா ஏணி ஏறலாம். ஆனா இவங்களுக்கு டவுட் வந்துடும். வேண்டாம், அடக்கியே வாசிப்போம், தாயத்தை போட்டு வைப்போம். அக்கா பாருங்கக்கா, நல்லா பாத்துக்கோங்க, தாயம் தான் விழுந்திருக்கு எனக்கு, நான் ஏணி ஏறவே இல்ல. உங்களுக்கு விழுக வேண்டிய தாயம் எனக்கே விழுந்துட்டு இருக்குக்கா. பண்டி, இந்த டைம் உனக்காக நான் டைஸ் உருட்டுறேன் பண்டி. என்கிட்ட கூட 5 வந்திருக்கு பண்டி. 5 வந்திருக்கா? நல்லா பாத்துக்கோங்கப்பா. 1, 2, 3, 4, 5. வாவ், சூப்பர், ஏணி ஏறிட்டோம். என்கிட்ட கொடுங்க, என்கிட்ட கொடுங்க. இந்த டைம் கேமை முடிச்சிட வேண்டியதுதான். எத்தனை போட்டா ஏணி ஏறலாம்? 1, 2, 3. 3 போட்டா ஏணி ஏறிடலாம். 5 போட்டா பாம்பு கடி. ஐயோ,
மூணு போட்டு ஏணி ஏறி கேமை முடிச்சிட வேண்டியதுதான். டேய் சிந்து, அது எப்படி கரெக்ட்டா நீ மூணு போடணும்னு சொன்னா மூணு விழுகுதே, இது ஏதோ நம்பர் மாதிரி இல்லையே. அக்கா போங்கக்கா, நீங்க நான் நல்ல கடவுள வேண்டிட்டு போடுறேன், நீங்களும் கடவுள வேண்டிட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கும் விழுகும். நான் ஏணி ஏறிட்டேன், அடுத்தது திரும்ப உருட்டுறேன் பாருங்க, ரெண்டு தான் விழுந்திருக்கு. நான் அடுத்ததெல்லாம் ஒண்ணு ஏணி ஏறவே முடியாது. கடவுளே, அஞ்சு விழுகணும் அஞ்சு விழுகணும், போச்சு ஆறு விழுந்துருச்சே, சரி போவோம். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. சிந்து, அந்த டைஸ குடு, எனக்கு என்னமோ அந்த டைஸ பாக்கணும்னு தோணுது, எனக்கு அது மேல ரொம்ப டவுட்டா இருக்கு. இது இப்படி வச்சு போட்டோம்னா நமக்கு தேவையான நம்பர் விழுகுமோ செக் பண்ணி பாக்கலாம். அட, ஆமா, இப்படி போட்டா மூணு விழுகுதே, இப்படி போட்டா ரெண்டு விழுகுதே. ஓ, இதுதான் விஷயமா? இரு இரு, பாத்துக்கோங்க எல்லாரும், எனக்கும் தாயம் விழுந்துருச்சு. டே சிந்து, இந்த ஃப்ராடு வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இருடா, உனக்கு நான் நல்ல ஒரு பாடம் கத்து கொடுக்குறேன், உன்ன மாதிரியே பண்றேன். இருடா, ஒன்னு ரெண்டு மூணு, மூணு போட்டா ஏணி. ஓகே, எல்லாரும் பாத்துக்கோங்க, நல்லா பாத்துக்கோங்க, எனக்கு என்ன விழுகுதுன்னு. எனக்கும் மூணு விழுந்துருச்சு. ஒன்னு ரெண்டு மூணு என்ன சிந்து ஓகே தானே அச்சோ இந்த அக்கா உண்மையாவே கண்டுபிடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியலையே சரி அதுக்குள்ள கேம முடிக்க பாக்கலாம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஐயோ பாம்பு இருக்கு ஆறு போட்டா கேம் முடிச்சிடலாம் டேய் சிந்து இந்த டைம் நீ டைஸ் உருட்டாதா சோட்டு உருட்டட்டும் ஐயா ஜாலி ஜாலி அண்ணா எங்கிட்ட கொடுங்க நான் உருட்டுறேன் அக்கா ஏங்கா என்ன உருட்டுவேன் எங்கிட்ட கொடுங்க எனக்கு என்ன வருதுன்னு தெரியலையே ஆறு வந்திருக்கு இன்னொரு பாம்பு என்ன கடிச்சிருச்சு, நான் கீழே வந்துட்டேன். நான்சி, நான் தான் ஜெயிக்க போறேன், என்ன வருதுன்னு தெரியலையே. ஆறு வந்திருக்கு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு, நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டோம். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு டேய் சிந்து நீ இனிமேல் போடாத நானே உனக்காக போடுறேன் என்ன வருதோ விளையாடுங்க ஏன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஏமாத்திட்டீங்க நான் போறேன் எங்க வீட்டுக்கே போறேன் நானு டேய் சிந்து நீ ஏமாத்தி விளையாண்டுட்டு நாங்க ஏமாத்திட்டோம்னு சொல்லிட்டு போறியா சரி நான் போடுறேன் அட இன்ன நேரத்துல தாய விழுகுது நான்சி தள்ளி நில்லு நான்சி பண்டி கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் போட்டேன்னா முன்னாடி போயிருவேன் அதுக்கப்புறம் வந்து என் இடத்துல நின்னுக
நான்சியா ரெண்டு பேரும் ஒரே லெவல்ல இருக்காங்க கடவுளே நான் தான் ஜெயிக்கணும் அஞ்சு விழுந்துருச்சு வண்டி நிக்கிற இடத்துல 1 2 3 4 5 நான் ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன் ஹேய் லாஸ்டா வந்தாலும் எங்க டீம் தான் ஜெயிச்சிருக்கு பாத்தீங்களா இதுக்கு தான் நேர்மையா விளையாடணும்னு சொல்றது பாத்தீங்களா நேர்மையா இருக்கிறவங்க தான் எப்பவுமே ஜெயிப்பாங்க குறுக்கு வழியில போறவங்க எல்லாம் கடைசி நிமிஷத்துல தோத்து தான் போவாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாட்டி ரோஜா சேனல்ல ரோஸ் வெர்சஸ் பண்டிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோ பார்த்துட்டு மறக்காம நாட்டி ரோஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் தேங்க்யூ பாய்